விஷ்ணு விஷால் ஒரு பேட்டியில தன்னோட வைஃப் பத்தி பேசியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருனா என்னோட ஃபர்ஸ்ட் வைஃப் தான் என்கிட்ட முதல்ல டிவோர்ஸ் கேட்டாங்க ஆனா எனக்கு டிவோர்ஸ் பண்றதுல விருப்பம் இல்லை கோர்ட்ல கூட நான் எதுவுமே பேசாம அமைதியா தான் இருந்தேன் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் லைஃப்ல செகண்ட் மேரேஜ் பண்ணவே கூடாதுன்னு முடிவெடுத்தேன் என் பையன் ஆரியன் மட்டும் லைஃப்ல போதும்னு நினைச்சேன் அப்போதான் ஜுவாலான்ற ஒரு பொண்ணை பார்த்தேன் என் கிட்டயும் என் பையன் கிட்டையும் ரொம்ப அன்பா பழகுனாங்க ஸ்டார்டிங்ல எனக்கு மேரேஜ்ல விருப்பம் இல்லைன்னு ஜுவாலா கிட்ட சொன்னேன் ஆனா என்னை ரொம்ப பிடிச்சிருக்கிறதா அவங்க சொன்னாங்க ஜுவாலாவும் டிவோர்ஸ் ஆனவங்கதான் போக போக அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு என் பிரச்சனைகளை ஒதுக்கிட்டு ஜுவாலாவை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் இப்ப வரைக்கும் என்னையும் என் பையன் ஆரியனையும் நல்லா பாத்துக்கிறாங்க சினிமாவில நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துருக்கேன் சலாம் படம் என் கெரியரில் ரொம்ப முக்கியமான படம் ரஜினிகாந்த் சார் கூட நான் சேர்ந்து நடிச்சது எனக்கு பெருமையா இருக்கு படம் பார்த்துட்டு என் ஃபர்ஸ்ட் வைஃப் ரஜினி கால் பண்ணி என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னு சொல்லி விஷ்ணு விஷால் ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம ஆயிடா வியூஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க